हेलो फ्रेंड्स, वेलकम टू माय चैनल ओ माय तगवल। इनकी और सूपर इंट्रस्टिंगान स्पॉट वह अमेरिका रेंटल प्रॉपर्टी की वह नया व्यूवर्स कटी यूएसए और वीडियो वाड़कना स्टेप्स अब अदक ना और एक्सक्लूसिव और अपॉइंटमेंट फिक्स पड़ी इंतरक वांग पाँ पाती ना नीटर कम्यूनिटी वो क्लोज कम्यूनिटी मोस्टली इतमी कम्यूनिटी इंतजार कॉन्डोस अब इंतजा मोस्ट आफ द नम इंडियन पापुलेशन वीडियो वाड़केपा கதா நான் வந்து இப்போ வந்து ஒரு அப்பாயின்ட்மென்ட் ஃபிக்ஸ் பண்ணி வந்திருக்கேன். ஒரு நபர் வந்து இந்தியால இருந்து இங்க யுஎஸ்ஏ க்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க, ஒரு வீடு வாடகைக்கு எடுக்கணும் அப்படினா இந்த வீடியோவை நீங்க கம்ப்ளீட்டா ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கனாலே தெரியும். எல்லா ப்ரோசிஜர்ஸ்மே நான் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். யூஎஸ்ல ஒரு ரெண்டல் ப்ராப்பர்ட்டி நீங்க எடுக்கணும் அப்படினா அதுக்கான வெப்சைட்ஸ் நிறைய இருக்கு. அந்த வெப்சைட்ஸ்ல போய் நீங்க வந்து உங்க ப்ராப்பர்ட்டி வந்து சாய்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான லிங்க் வந்து நான் கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன். இன்னைக்கு நம்ம வந்து பார்க்கற ரெண்டல் ப்ராப்பர்ட்டி அதோட பேர் பாத்தீங்கன்னா ட்ரெயில்ஸ் ஆஃப் ரெட்மண்ட். இந்த ப்ராப்பர்ட்டியை தான் நாம இன்னைக்கு உள்ள போய் பார்க்க போறோம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கம்யூனிட்டிக்கான லீசிங் ஆபீஸ் வந்திருக்கோம். சோ இங்க வந்து பர்టిక్యులரா வந்து ஓனர்ஸ் அப்படின்லாம் கிடையாது. எல்லாமே இன்டகிரேட்டட் அதாவது கார்ப்பரேட் இன்டகிரேட்டட் ப்ராப்பர்ட்டிஸ் தான். அதனால எல்லாமே ஃபார்மலா தான் எல்லாமே போகும். சோ இந்த லீசிங் ஆபீஸ்ல நம்ம புக் பண்ண அப்பாயின்ட்மென்ட் சொன்னீங்கன்னா இது செல்ஃப் கைடட் டூர். ஏன்னா இப்போ கொரோனா பீரியட் அப்படிங்கறனால வந்து யாருமே வந்து பர்சனலா உங்களை அசஸ் பண்ண மாட்டாங்க, லீசிங் ஏஜென்ட் பண்ண மாட்டாங்க. முன்னாடி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க, ஆனா இப்போ வந்து செல்ஃப் கைடட் டூர் தான். இப்போ நான் லீசிங் ஆபீஸ்க்குள்ள போயிட்டு என் அப்பாயின்மெண்ட சொல்லவும் நான் இப்போ எந்த வீட்டை போய் பார்க்கறேன் அந்த ஃப்ளோர் பிளான் பிளஸ் அந்த வீட்டோட நம்பர் பிளாக் எல்லாமே டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட்டா இந்த ப்ராப்பர்ட்டியோட பாம்ப்ளெட்ஸ் எல்லாமே எனக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க ரோட் மேப் இந்த கம்யூனிட்டியோட கம்ப்ளீட் மேப்பும் இங்க எனக்கு கொடுத்துருக்காங்க. இதை வச்சு தான் நான் அந்த பிளாக் எங்க அப்படின்னு கண்டுபிடிச்சி போகணும். ஏன்னா இது அவ்வளோ பெரிய கம்யூனிட்டி பாருங்க. ஸோ இதுதான் இந்த கம்யூனிட்டியோட மேப்பு. ஸோ நம்மளோட பிளாக் வந்து ஏதோ எக்ஸ் பிளாக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வாங்க அதை போய் பார்த்துடலாம். இன்னைக்கு பார்த்தா நம்ம வந்து செல்ஃப் கைடட் டூர். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுவே வந்து அவங்க பர்சனலாக அசிஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களே இந்த வண்டியில் உட்கார வச்சு அவங்களே வந்து உங்களுக்கு எந்த பிளாக் அப்படின்னு கூட்டிகிட்டு போய் கம்ப்ளீட்டாக ஹோம் வந்து டூர் பண்ணி காமிப்பாங்க. பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் கான்டோமியம். ஸோ வீடுங்களாம் இங்கே இப்படி தான் இருக்கும். இந்த அப்பார்ட்மெண்ட் எல்லாமே உட்டன் ஹவுசஸ் தான். ஒரு மேக்ஸிமம் 2 ஃப்ளோர்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம ஹோம் டூர் வந்திருக்கான வீடு இதுதான். ஸோ அதோட என்ட்ரன்ஸ் டோர் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாவிலாம் எதுவும் கிடையாது. ஸோ பாஸ்வேர்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி உங்களுக்கு ப்ரொவிஷன் இருக்குது. நீங்கள் வீடு ஆக்குப்பை பண்ணவாட்டி நீங்கள் உங்களுக்கு தேவையான பாஸ்வேர்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வீட்டுக்குள்ளே வந்தாச்சு. ஸோ இதுதான் நம்ம இன்னைக்கு டூர் வந்த ரெண்டல் அப்பார்ட்மெண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு லிவிங் ஸ்பேஸ். நம்ம உள்ள ஹால் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் லிவிங் ஸ்பேஸ். இங்கே எல்லா இடத்துலையுமே இந்த ஃபயர் பிளேஸ் அப்படின்னு ஒன்று கண்டிப்பாக அட்டாச்சாக இருக்கும். ஏன்னா குளிர்காலத்தில் வந்து நீங்கள் அந்த விறகுலாம் வாங்கி இங்கே வந்து நெருப்பு மூட்டி கொஞ்சம் வீடை வந்து ஹீட் பண்ணிக்கணும் அப்படின்னா பண்ணிக்கலாம். பட் இது ஒரு டெம்பரவரி தான். மெயினாக வந்து வீடு வந்து உங்களுக்கு ஹீட்டர் வந்து கண்டிப்பாக அக்கம்பனை பண்ணி தான் வரும். நம்ம வாங்க அப்படியே ஒவ்வொரு இதுவாக பார்க்கலாம். ஸோ இந்த ஹாலோட உங்களுக்கு இந்த பேட்டியோ அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம ஊரில் சொன்னால் பால்கனி அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான். ஸோ இங்கே பால்கனினா இப்படி தான் இருக்கும். இது இப்போ நம்ம இருக்கிறது வந்து செகண்ட் ஃப்ளோரு. இங்கே பால்கனிலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அட்டாச்சாக ஒரு ஸ்பேஸ் இருக்குது. இது வந்து ஒரு ஸ்டோர் ரூம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து திங்ஸு அந்த மாதிரி இருக்கிறலாம் நம்ம வந்து இங்கே வச்சுக்கலாம். ஸோ இது வந்து வீட்டுக்கு வெளியில் இந்த பால்கனியோட அட்டாச்சாக இருக்குது. இது இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் வந்து எல்லா ரெண்டல் ப்ராப்பர்ட்டிலையுமே உங்களுக்கு வெளியில் ஒரு குட்டியாக ஒரு ஸ்டோர் ரூம்னு கொடுத்தாங்க. ஸோ இப்போ நம்ம திருப்பி உள்ள வீட்டுக்குள்ளே வந்தாச்சு. அடுத்தது நம்ம என்னென்ன ரூம்ஸ் இருக்குன்னு பார்த்துருக்கோம். இது வந்து ஒரு ஜென்ரல் கிளாசட். இங்கே வந்து வார்ட்ரோப் கான்செப்ட்லாம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து நீங்கள் எல்லாமே இங்கே வச்சுக்கலாம். உங்களோட கோட்ஸு அதுக்கப்புறம் உங்களோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே இங்கே வச்சுக்கலாம். இது வந்து எல்லா ரூமுக்கும் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி சென்டர் ஆஃப் த ஹவுஸில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம் வருது. இதுதான் வாஷர் ட்ரையர். இது வாஷிங் மிஷின், இது வந்து ட்ரையிங் மிஷின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து நம்ம வந்து துணி போட்டு துவைச்சிக்கலாம். துவைச்ச துணியெல்லாம் இதில் போட்டு நல்லா வந்து காய வச்சுக்கலாம். 100% உங்களுக்கு ட்ரை பண்ணி கொடுக்கும். அப்படியே நீங்கள் எடுத்து வியர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா இங்கே யூஎஸில் வாஷர் ட்ரையர் இல்லாமல் உங்களால் வாழ முடியாது. ஏன்னா இங்கே துணி எந்த பாத்ரூம்லையும் துவைக்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் இல்லை. அதே மாதிரி இங்கே மொட்டை மாடி அப்படின்ற கான்செப்ட் இல்லை. எங்கேயுமே போய் உங்களால் துணியெலாம் வெளியில் காய வைக்க முடியாது. இங்கே இருக்க வெதர் டெம்பரேச்சரில் துணியும் காயாது. ஸோ ட்ரையர் கண்டிப்பா இருக்கும். எல்லா ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ்லயுமே இது எப்பயுமே அட்டாச்சா இருக்கும். சோ நீங்க வரியே பண்ண வேண்டாம். அடுத்து பாத்தீங்கன்னா இது வந்து காமன் பாத்ரூம் நினைக்கிறேன். எஸ், திஸ் இஸ் காமன் பாத்ரூம் தான் இது.
சோ இது வந்து ஒரு ஃபுல் பாத் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபுல் பாத் அப்படின்னா உங்களுக்கு ஒரு பாத் டப் இருக்கும், ஒரு கிளாசெட், அதுக்கப்புறம் ஒரு வாஷ்பேஷன் இருக்கும். சோ இந்த மூணுமே இருந்துச்சுன்னா இது வந்து ஒரு ஃபுல் பாத் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு காமன் பாத்ரூம் தான். இங்க வந்து பாத்தீங்கன்னா கீழெல்லாம் உட்டன் ஃபுளோர்ஸ் தான் இருக்கும் பாத்ரூம்ல. சோ நீங்க தண்ணி எல்லாம் ஸ்பில் ஓவர் பண்ண முடியாது. குளிக்கிறது எல்லாமே அந்த டப்புக்குள்ள இருந்துதான் குளிக்கிற மாதிரி வரும். சோ இங்க யூஎஸ்லனா அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பாத்ரூம் கல்ச்சரும் நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும். நம்ம இந்தியா மாதிரி தண்ணி எல்லாம் எல்லா இடத்துலயும் ஊத்திட்டு இருக்க முடியாது. டிஷ்யூ பேப்பர் தான் யூஸ் பண்ணணும். சோ அது கொஞ்சம் கஷ்டம் தான், பட் ஸ்டில் அதெல்லாம் பண்ணிதான் ஆகணும். நெக்ஸ்ட் இந்த ரூம் பார்த்தலாம். ஸோ இது வந்து டூ பெட் அப்படின்னு சொன்னேன், டூ பெட்ரூம் உள்ள அப்பார்ட்மெண்ட். ஸோ இது வந்து செகண்ட் பெட்ரூம், இது மாஸ்டர் பெட்ரூம் இல்லை. ஏன்னா காமன் பாத்ரூம் உங்களுக்கு வெளியில் வந்துருச்சு, இது வந்து செகண்ட் பெட்ரூம். ஸோ இந்த பெட்ரூம்க்கு வந்து அட்டாச்சு கிளாத் கொடுத்துருக்காங்க. நம்ம ஒரு வாட்ரப் கான்செப்ட் தான். இந்த இதில் வந்து நீங்கள் திங்ஸ், உங்கள் ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாமே வச்சுக்கலாம். அப்புறம் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வியூ பாயிண்ட் தெரியுது, உங்கள் வீட்டோட என்ட்ரன்ஸ், அதாவது உங்கள் அப்பார்ட்மெண்ட் என்ட்ரன்ஸோட வியூ பாயிண்ட் தெரியுது. இந்த அப்பார்ட்மெண்ட் அந்த மாதிரி அமைஞ்சிருக்கு. கீழே பார்த்தீங்கன்னா இது வந்து தெர்மோஸ்டாட்டுன்னு சொல்லுவாங்க. இங்கே நம்ம ஊரில் கான்செப்டில் சொல்லலாம்னா இது வந்து ஒரு ஹீட்டர். ஸோ இதில் தான் வந்து நீங்கள் டெம்பரேச்சர் ஃபிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா குளிர்காலத்தில் வந்து வீட்டை வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வார்மாக நம்ம பாடிக்கு என்ன டெம்பரேச்சர் வேணுமோ அதை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது இல்லைனா ரொம்ப கஷ்டம், பயங்கரமாக ஃப்ரீசிங் ஆயிரும். இங்கே பார்த்தீங்கன்னா அதோட கண்ட்ரோல் வந்து இங்கே தான் இருக்குது. அதே மாதிரி முக்கியமா ஒரு விஷயம் வந்து, இப்ப இங்க வாஷிங்டன் ஸ்டேட்ல இருந்து நான் பேசுறேன், சியாட்டல்ல. சோ இங்க மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே இருக்காது. இது இந்தியால இருந்து வந்தபோது எனக்கே வந்து பயங்கர ஒரு ஆச்சரியமா இருந்த ஒரு விஷயம் அப்படின்னா, ஏன்னா இங்க ஃபேன் அப்படியே தேவையே படாது. ஏன் ஃபேன் இல்லை அப்படின்னா இங்க ஃபேன் தேவையே படாது. த்ரூ அவுட் த இயர் வந்து உங்களுக்கு வெதர் வந்து அந்த மாதிரி கம்ஃபர்டபுளான ஒரு டெம்பரேச்சர்ல தான் இருக்கும். ஈவன் பீக் சம்மர்ஸ்ல கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு 30 degrees தான் மேக்சிமமே போகும். ஸோ அதனால உங்களுக்கு பெருசாலாம் வேர்க்கவே வேர்க்காது. வின்டர்ல வந்து சொல்ல போனா ஃப்ரீசிங் டெம்பரேச்சர் ஆகும், அப்போ வந்து உங்களுக்கு ஹீட்டர் வந்து அவசியமா தேவைப்படும். அடுத்தது வந்து நம்ம மாஸ்டர் பெட்ரூம் பாத்திரலாம். இதுதான் மாஸ்டர் பெட்ரூம். எஸ் ஆமா. சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம். இதுக்கும் வந்து ஒரு விண்டோ உங்களுக்கு வியூ பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு நல்ல வெளிச்சம் அந்த மாதிரிலாம் வருது. இதெல்லாம் நீங்கள் பார்க்குற வீட்டில் நீங்கள் உங்களோட ப்ரையாரிட்டி பொறுத்து இந்த இந்த ஸ்டைல் ஆஃப் வீடு பிடிக்கலன்னா இதே கம்யூனிட்டியில் நீங்கள் வேறு ஸ்டைல் ஆஃப் வீடு கூட எடுத்து டூர் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு நிறையா கொடுப்பாங்க. ஸோ இந்த பெட்ரூம்க்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாச்சு வார்ட்ரூம் மாதிரி, இது வந்து கிளாசெட் அப்படிம்பாங்க, அது அட்டாச்சாக இருக்குது. மாஸ்டர் பெட்ரூம்னால மாஸ்டர் பாத்ரூம் பார்த்துருவோம். இங்கேயே வந்து பாருங்க, இதுதான் மாஸ்டர் பெட்ரூமோட டோரு. ஸோ அட்டாச்சாக வந்து இங்கே உங்களுக்கு மாஸ்டர் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இதுவும் நான் சொல்ல போனால் இது வந்து ஒரு ஃபுல் பாத் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு டப் இருக்குது, ஒரு கிளாசெட் இருக்குது, அதுக்கப்புறம் வாஷ்பேஷன், மிரர் எல்லாமே இருக்குது. இங்கேயே வந்து நீங்கள் ஷவர் கர்டன்ஸ்லாம் நீங்கள் தான் போட்டுக்கணும். இது வந்து அட்டாச்சாக அவங்க கொடுக்க மாட்டாங்க ரெண்டல் ப்ராப்பர்ட்டியில். ஏன்னா கண்டிப்பாக அந்த ஷவர் கர்டன் போட்டால் தான் நீங்கள், ஏன்னா நம்ம இங்கே தான் குளிக்க போகிறோம், இந்த ஸ்பேஸ்லாம் ட்ரை ஸ்பேஸ் அப்படிம்பாங்க. வெட் ஸ்பேஸ்னால் இந்த டப்புக்குள்ளார மட்டும்தான் நம்ம ஆக்சுவலாக தண்ணி படுற வேண்டிய ஸ்பேஸு. ஸோ இங்கே ஷவர் கர்டன் போட்டிங்கன்னா தான் இந்த தண்ணியெல்லாம் வெளியில் சிந்தாரு. ஏன்னா தண்ணி வெளியில் சிந்திட்டால் ரொம்ப பெரிய பிரச்சனை. ஏன்னா இது கம்ப்ளீட்டாக உட்டுன்றனால ஊறி போயிடும் உங்களுக்கு. அடுத்த முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க யூஎஸ்ல இருக்க அந்த வெதர் டெம்பரேச்சர்ன்றனால, அதாவது ரொம்ப கோல்டா இருக்கும் அப்படின்ற காரணத்தினால எல்லா பைப் லைன்ஸ்லயுமே வந்து உங்களுக்கு ஹாட் வாட்டர் மேண்டேட்டரியா வரும். நீங்க வந்து ஹீட்டர் அப்படின்றதுலாம், நம்ம உள்ள பாத்ரூம்ல ஹீட்டர் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிருப்போம் இல்லையா, சோ அந்த மாதிரிலாம் எதுவுமே தேவையில்லை. சோ ஹாட் வாட்டர் எந்த பைப்பை திருவினீங்கனாலும், ஈவன் கிச்சன் டேப்ல இருந்து எல்லாத்துலயுமே வந்து ஹாட் வாட்டர் ஷுவரா வரும். ஸோ இந்த டைனிங் ஸ்பேஸு, இந்த டைனிங் ஸ்பேஸ்ல இருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிச்சன் தெரியுது. கிச்சனுக்கு ஒரு சின்ன கவுண்டர் டாப் கொடுத்துருக்காங்க. இது ஒரு மல்டி யூட்டிலிட்டி மாதிரி தான். நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட், குயிக் பிரேக்ஃபாஸ்ட்லாம் இங்கே பண்ணிக்கலாம். இங்கே ஒரு ஹை பார் ஸ்டூல்ஸ் போட்டு சாப்பிட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டுக்கு வாங்க கிச்சனுக்குள்ளார மெயினாக போவோம். இதுதான் முக்கியமாக தேவை ஒரு வீட்டுக்கு. ஸோ இதுதான் கம்ப்ளீட் கிச்சன். இங்கே முக்கியமாக இல்லை, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போனால் எல்லாமே கேபினெட்ஸ் எல்லாமே அவங்களே க்ளோஸ்டாக என்க்ளோஸ்டாக உடன் ஒர்க் எல்லாமே பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. எதுவுமே நம்ம பண்ண தேவையில்லை. ஸோ உங்களுக்கு டப்பாலாம் அரேஞ்ச் பண்ணிங்கன்னா நீட் லுக் வந்துடும். அப்புறம் சிமினி இருக்குது, அப்புறம் அடுப்பு, அடுப்போட அட்டாச்சு வந்து கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவன் இருக்கும். இந்த கன்வென்ஷனல் அவன், உங்களோட பேக்கிங் ஸ்டப்ஸ்லாம் பண்ணிக்கலாம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த அடுப்பு பாருங்க, எல்லாமே காயில் அடுப்பு. இது எதுவுமே கேஸ் அப்படிங்கிறதுல செயல்படாது, இது கம்ப்ளீட்லி எலக்ட்ரிக் அடுப்பு தான். ஸோ எலக்ட்ரிசிட்டி வச்சு தான் இந்த அடுப்பு வந்து ஆன் ஆகும்.
இங்க மோஸ்ட்லி எலக்ட்ரிக் ப்ராப்ளம்லாம் வராது. நம்ம ஊர் மாதிரி கரண்ட் கட்டு அந்த மாதிரிலாம் நடக்கவே நடக்காது. ரொம்ப ரேரா வருஷத்துல ஏதாவது ஒரு தடவை அந்த மாதிரி நடந்தாதான், அது வந்து ஜஸ்ட் ஒரு ஃபியூ மினிட்ஸ்ல வந்து திருப்பி அவங்க வந்து ரீக்ரியேட் பண்ணி எலக்ட்ரிசிட்டி கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் எலக்ட்ரிசிட்டி கட்லாம் ஆகவே ஆகாது. அப்ளையன்சஸ் எல்லாமே எப்பயுமே த்ரூ அவுட் ரன் ஆகும். அடுத்தது முக்கியமான விஷயம் வந்து தேவையானது, ஃப்ரிட்ஜும் வந்து இங்க கிச்சன்ல எப்பயுமே அட்டாச்சா தான் இருக்கும். நம்ம இந்தியாலலாம் ஒரு வீடு வாடகைக்கு போறோம்னா ஃப்ரிட்ஜ் இதெல்லாம் நம்ம தனியா வாங்கிட்டு போவோம். இங்க வந்து எல்லா அப்ளையன்சஸுமே பாருங்க கம்ப்ளீட்டா புதுசா கிளீன் பண்ணி நீட்டா கொடுத்துருப்பாங்க, புது ஃப்ரிட்ஜ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. சொல்ல போனா இந்த வீடு வந்து இன்னொருத்தர் யாராவது வாடகைக்கு இருந்துட்டு காலி பண்ண வீடா தான் இருக்கும், ஆனா அந்த அளவுக்கு ரீமேக் பண்ணி உங்களுக்கு ஃப்ரெஷ் லுக்கா கொடுத்துருப்பாங்க. ரீபெயிண்ட் பண்ணி எல்லா டேப்ஸ் உடஞ்சது எல்லாமே வந்து கம்ப்ளீட்டா ரீப்ளேஸ் பண்ணி உங்களுக்கு புது வீடா கொடுத்துருப்பாங்க. ஆனா இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அதே மாதிரி அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, நம்ம ரிட்டர்ன் கொடுக்கும் போது எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, ஏதாவது சின்ன சின்ன டேமேஜஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து உங்க டெபாசிட்ல இருந்து கழிச்சுப்பாங்க. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் சிங்க் பார்க்க முடியுது. இங்கேயும் வந்து நான் சொன்ன மாதிரி ஹாட் வாட்டர் டேப் கோல்டு வாட்டர் ரெண்டுமே உங்களுக்கு வந்துடும். ஸோ நீங்க மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இதெல்லாம் உங்களோட யூட்டிலிட்டி. அடுத்து முக்கியமான அப்ளைன்ஸ் கிச்சன்ல பாத்தீங்கன்னா டிஷ் வாஷர். ஸோ ஒரு டிஷ் வாஷர்னா இப்படிதான் இருக்கும். நீங்க இங்க வெசல்ஸ்லாம் லோட் பண்ணிட்டு அதுக்கான டேப்லெட் அப்படிம்பாங்க, டிஷ் வாஷர் டேப்லெட், அதை நீங்க போட்டுட்டு ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்க வெசல்ஸ்லாம் கிளீன் ஆயிரும். மோஸ்ட்லி இங்கே எல்லாம் இதை யூஸ் பண்ணுவாங்க, ஏன்னா இங்கே வந்து வேலைக்கு வீட்டுக்கு வேலைக்கெலாம் ஆல் சர்வெண்ட் அப்படிலாம் கிடையாது, நம்மளே தான் எல்லா ஒர்க்கும் பண்ணணும். அப்படி இருக்கும்போது பாத்திரம் கழுவுற ஒர்க் வந்து இதனால உங்களுக்கு கண்டிப்பாக மிச்சமாகும், இது கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லானது கூட. ஸோ கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா இதுதான் கிச்சன். உங்களுக்கு சிமினி, அதுக்கப்புறம் எல்லா கேபினட்ஸ் எல்லாமே என்க்ளோஸ்டாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரிட்ஜ் இருக்குது, டிஷ் வாஷர் இருக்குது. ஸோ இது எல்லா அப்ளையன்சஸுமே கண்டிப்பாக இந்த வீடுன்னு இல்லை, அமெரிக்காவில் நீங்கள் எந்த வீட்டுக்கு போய் வாடகைக்கு எடுத்தாலும் எல்லாமே இருக்கும். பாருங்கள் வால்ஸ்லாம் கூட பெயிண்ட் பண்ணி தான் வச்சுருக்காங்க. இன்னொருத்தர் யூஸ் பண்ணாலும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுக்கும்போது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பெயிண்ட் பண்ணி தான் கொடுப்பாங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஃப்ளோரும் வந்து கார்பெட் எல்லாமே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணி, அதாவது ஒரு வீடு வாடகைக்கு வந்தாலுமே அது கம்ப்ளீட்டா ஒரு நியூ வீடா தான் உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி தருவாங்க. இந்த வீடு பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஒரு உடன் ஹவுஸ் தான். இதுன்னு இல்ல, அமெரிக்கால எந்த வீடு ஒரு வாடகைக்கு எந்த அபார்ட்மெண்ட் போனீங்கனாலும் கம்ப்ளீட்டா எல்லாமே உடன்ல தான் மேக் பண்ணிருப்பாங்க. உடன் ஹவுசஸ் தான் பார்க்க முடியும், காங்கிரீட்ல உங்களால பார்க்க முடியாது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு அப்ராக்சிமேட்டா 950 ஸ்கொயர் ஃபீட். இங்க இதோட வாடகை எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா அரௌண்ட் வந்து $1,900 per month. இது வந்து 2 bed 2 bath. இதுவே வந்து 1 bed 1 bath அப்படினா உங்களுக்கு 1500 அந்த ரேஞ்ச்ல கூட உங்களுக்கு கிடைக்கும். என்ட்ரன்ஸ் இங்க ஒரு சின்ன ஸ்பேஸ் கொடுத்திருக்காங்க. இந்த இடத்துல வந்து மோஸ்டா வந்து எல்லாரும் அவங்கவங்க ஷூ ராக்ஸ் சப்பல்ஸ் அந்த மாதிரி எல்லாம் வெச்சிக்கிறதுக்கு இது யூஸ் ஆகும். இந்த ஸ்பேஸ்ல இருந்து உங்களுக்கு கார்பெட் ஆரம்பிக்குது பாருங்க. எல்லாமே வந்து லிவிங் ஸ்பேஸ் எப்பயுமே மோஸ்ட்லி கவர்ட் பை கார்பெட்டா தான் இருக்கும், ஏன்னா இங்க இருக்க வெதரை சமாளிக்கணும் அப்படின்றனால அதுதான் ஈஸியா இருக்கும். அடுத்தது இங்க முக்கியமா பாத்தீங்கன்னா டைனிங் ஸ்பேஸ். இது டைனிங் ஸ்பேஸ்ல வந்து உட்டன் ஃப்ளோர் கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா இங்க நம்ம ஃபுட்டு ஸ்பில்லேஜ்லாம் ஆனா ஈஸியா தொடக்கணும் அப்படின்றதுக்காக உட்டன் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அதுவே இங்க பாத்தீங்கன்னா இது லிவிங் ஸ்பேஸ். அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளார எல்லாம் பாத்தீங்கன்னா பெட்ரூம் எல்லாமே வந்து உங்களுக்கு ஃப்ளோர் வந்து கம்ப்ளீட்லி கவர்ட் பை கார்பெட் தான். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எல்லா ஸ்பேஸ்லயுமே வந்து உங்களுக்கு ஹீட்டரோட அவுட்லெட் இருக்கும். இந்த மாதிரி நான் பெட்ரூம்ல வந்து ஒரு பெரிய தெர்மோஸ்டாட் காமிச்சேன் இல்லையா, சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அவுட்லெட் இருக்கு, அதுக்கான கண்ட்ரோலிங் இங்கே கொடுத்துருக்காங்க. நீங்க டெம்பரேச்சர் வந்து நீங்க இங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்த முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா இந்த லைட்ஸ்லாம் நீங்க கவனிக்கலாம். இங்க யுஎஸ்ல வந்து இந்த மாதிரி டல் லைட்ஸ் எல்லோ லைட்ஸ் தான் போட்டிருப்பாங்க. நம்ம ஊர் மாதிரி நல்ல பிரைட்டர் டியூப் லைட் அந்த மாதிரி ஒயிட் லைட் வந்து பார்க்க முடியாது. சோ நைட் டைம்லயும் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு இருட்டின எஃபெக்ட் தான் வீட்ல இருக்கும். இதுதான் இங்க இருக்க கல்ச்சர். ஆனா நமக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்க ஸ்பெசிபிக்கா ஒரு ஒயிட் பல்ப் வாங்கி இதுல கழட்டி மாத்திக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம இந்தியால இருக்க அதே பிரைட்னஸ் வந்து நீங்க வீட்டுக்குள்ளார கொண்டு வந்துடலாம். இந்த விண்டோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பிளைண்ட்ஸ் அப்படிம்பாங்க. ஸோ இது வந்து அவங்களே வந்து ரெண்டல் ப்ராப்பர்ட்டியோடய வந்துடுங்க பாரு. இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கலாம், கர்டன்ஸ் மாதிரி பிளைண்ட்ஸ் வந்து அவங்களே அட்டாச் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்க வெளியில வந்து உங்களால கிரில்லு அந்த மாதிரிலாம் ப்ரொடெக்ஷன் அந்த மாதிரிலாம் பெருசாலாம் இருக்காது. அப்படியே ஜஸ்ட் ஒரு வெறும் ஒரு கிளாஸ் டோர் மட்டும்தான் இருக்கும். பட் ஸ்டில் நீங்க எதுவுமே பயப்பட வேணாம், சேஃப்டிலாம் இங்க வந்து பக்காவா இருக்கும். ஏன்னா கம்யூனிட்டி அப்படின்றனால உங்களுக்கு சேஃப்டிக்கு நீங்க பயப்படவே வேணாம். ஒரு வாடகை வீட்லயே இவ்வளோ அப்ளையன்சஸ் இருக்கு அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதாவது ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் ட்ரையர் அடுப்பு அவன் எல்லாமே இருக்கு. ஆனா இதோட மெயின்டெனன்ஸை பத்தி நீங்க வரியே பண்ண வேணாம், ஏன்னா எந்த ப்ராப்ளம்னாலும் மேனேஜ்மெண்ட்டை கான்டாக்ட் பண்ணீங்கன்னா 24 hoursல ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க.
இந்த மாஸ்டர் பெட்ரூமோட கிளாசெட்ல உள்ள பாத்தீங்கன்னா இது ஒரு பெரிய சிலிண்டர்களா இருக்குல்ல, இதுதான் வந்து மேஜர் ஹீட்டிங் சிஸ்டம். அதாவது ஹோல் வீட்டுக்கு அந்த எல்லா டேப்லயும் சுடு தண்ணி வரும் அப்படின்னு சொன்னியா, சோ இதுதான் அந்த மெயின் ஹீட்டர். இங்க இருந்து சூடாயிதான் உங்களுக்கு எல்லா டேப்ஸ்க்குமே வரும். அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம், அமெரிக்கால எல்லா வீட்லயுமே பாத்தீங்கன்னா இந்த பிளக் பாயிண்ட் வந்து உங்களுக்கு இந்த ஹைட்ல, அதாவது கீழே இருந்து ஃபுளோர்ல இருந்து ஒரு அடி ஹைட்ல தான் வச்சிருப்பாங்க, நம்ம ஒரு மாதிரி மேல இருக்காது. அதே போல இதுக்கு வந்து தனியா சுவிட்சஸ் அப்படிலாம் எதுவுமே கிடையாது, எப்பயுமே அதுல வந்து கரண்ட் வந்து ஆன்லயே தான் இருக்கும். நீங்க டைரக்டா பிளக் இன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன் ஆயிரும். நம்ம இப்ப பார்த்தோம்னா கம்ப்ளீட்டா இந்த ரெண்டல் அபார்ட்மெண்ட்டை ஃபுல்லாவே டூர் பண்ணி பார்த்தாச்சு. இதில் முக்கியமாக நான் உங்களுக்கு ஒரு சில டிப்ஸ் சொல்லான் இருக்கேன். இப்போ இங்கே யூஎஸில் வந்து முதல்ல வீடு தேடுறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஹோம் ரெண்டல் டூர் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு சின்ன சின்ன டேமேஜஸ் வந்து மோஸ்ட்லி இருக்காது, எல்லாமே உங்களுக்கு கிளியர் பண்ணி புது வீடாக தான் கொடுத்துருப்பாங்க. அப்படி நீங்கள் ஏதாவது உங்கள் கணக்கு பட்டுச்சுன்னா இமீடியட்டாக ஃபோட்டோ எடுத்து லீசிங் ஆஃபீஸ்க்கு அமிச்சிருங்க. ஏன்னா அது உங்கள் கணக்கில் வரக்கூடாது, ஏன்னா நாளைக்கு நீங்கள் ரிட்டர்ன் பண்ணும்போது அது வந்து நீங்கள் டேமேஜ் பண்ணீங்கன்னு சொல்லிடக்கூடாது. அடுத்து இன்னொரு ரொம்ப முக்கியமான டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மள மாதிரி ஃபேமிலி பீப்புளுக்கு சொல்கிறேன், ஏன்னா கிட்ஸ் வச்சுருக்கோங்க எஸ்பெஷலி. ஏன்னா இங்க எல்லாமே உடன் ஹவுசஸ் அப்படின்றனால நம்ம பெரியவங்க கொஞ்சம் ஃபாஸ்டா நடந்தாலே கொஞ்சம் அந்த தடதடன ஒரு சவுண்ட் கேட்கும், குழந்தைங்கனா நல்லா ஓடுவாங்க நல்லாவே சவுண்ட் கேட்கும். அதனால நம்மள மாதிரி ஆட்கள் வரோம்னா ப்ரிஃபரபிளி கிரவுண்ட் ஃப்ளோர் எடுத்துக்கிறது நல்லது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கிடைச்சா கூட நீங்க வேணாம் அவாய்ட் பண்ணிடுங்க, இல்லைன்னா நிறைய உங்களுக்கு வந்து கம்ப்ளைண்ட்ஸ் வரும். இன்னொரு ஒரு முக்கியமான டிப் என்ன அப்படின்னா, எல்லா ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸுமே அதோட ரெண்டல் காஸ்ட் வந்து எப்பயுமே கரஸ்பாண்டிங் டு த ஸ்கூல் ரேட்டிங் தான் இருக்கும். ஸோ இந்த இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பக்கத்தில் எந்த ஸ்கூல் ரேட்டிங் எப்படி நல்லா இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே விலை நிறையா இருக்கும். இதுவே வந்து நமக்கு இருக்க கிட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிலோ 5 இயர்ஸ் அந்த மாதிரி இருக்காங்கன்னா நமக்கு வந்து பெருசாக ஸ்கூல் அனுப்ப மாட்டோம், பக்கத்தில் தான் ப்ளே ஸ்கூல் அனுப்போம். ஸோ அப்போ வந்து ஸ்கூல் ரேட்டிங் நல்லா இருக்குன்னு அவசியம் இல்லை. நல்லா இல்லாத ஸ்கூல் ரேட்டிங் கொஞ்சம் கம்மியாக இருக்க அப்பார்ட்மெண்ட் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மந்த்லி $100 to $200 வரைக்கும் நீங்கள் சேவ் பண்ணலாம். இப்போ இந்த ஹோம் டூர் பார்த்துட்டு உங்களுக்கு இந்த வீடு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்க உடனே லீசிங் ஆபீஸ்ல இன்ஃபார்ம் பண்ணலாம், இல்லைன்னா ஈவன் மெயில்ல கூட உங்களுக்கு தெரிவிக்கலாம். அடுத்த ஸ்டெப் பாத்தீங்கன்னா, லீசிங் ஆபீஸ்ல இருந்து ஒரு சில பேக்ரவுண்ட் செக் பண்றதுக்காக உங்களோட ஒரு சில பேசிக் இன்ஃபர்மேஷன் கேட்பாங்க. அதெல்லாம் நீங்க சப்மிட் பண்ணீங்கன்னா அந்த ப்ரொசீஜர்ஸ் முடிச்ச மாட்டி ஒரு லீசிங் அக்ரிமெண்ட் சைன் பண்ற மாதிரி வரும். இந்த லீசிங் அக்ரிமெண்ட்டை சைன் பண்ண வாட்டி அவ்வளவுதான், எல்லா ப்ரொசீஜர்ஸுமே டன்னு. ஸோ அதுல போட்டிருக்க மென்ஷன் ஆன டேட் பிரகாரம் நீங்க வந்து வீட்டை தாராளமா வந்து ஆக்குபை பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நம்ம இந்த ரெண்டல் ப்ராப்பர்ட்டியோட இந்த வீட்டோட கம்ப்ளீட்டாக டூர் பார்த்தாச்சு. ஸோ இந்த பில்டிங்கில் தான் இப்போ நம்ம பார்த்த வீடு வந்து செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த ப்ராப்பர்ட்டியோட அட்டாச்சாக உங்களுக்கு என்னென்ன அமினிட்டிஸ் வந்து ஃப்ரீயாக கிடைக்குது அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். அடுத்த முக்கியமான விஷயம், இங்கே யூஎஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார் இல்லாமல் இருக்கவே முடியாது யாருனாலும். ஸோ இங்கே எங்கள் வீடு அப்பார்ட்மெண்ட்டில் வீடு வாடகைக்கு எடுத்திங்கனாலும் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பார்க்கிங் லாட் வந்து அலோகேட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி ஓப்பன் பார்க்கிங் வந்து உங்களுக்கு அப்பார்ட்மெண்ட்டோட உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து அலோகேட் பண்ணி கொடுத்துருவாங்க. இதே வந்து என் பின்னாடி பார்த்துருப்பீங்க, க்ளோஸ் பார்க்கிங் அதாவது கொஞ்சம் ரூஃப் போட்டு இருக்கும், அந்த மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மந்த்லி ஒரு $100 எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கார்பேஜ். ஸோ கார்பேஜ்லாம் எங்கே நம்ம வைக்கணும் அப்படின்னா நம்மளே எடுத்துகிட்டு வந்து இங்கே ஒரு காமன் ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்தந்த பிளாக்குக்கு கண்டிப்பாக ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து நம்ம எல்லா கார்பேஜும் வச்சாலே போதும், அவங்களே வந்து கிளியர் பண்ணிப்பாங்க. ஆனால் நம்ம வீட்டிலேருந்து கலெக்ட் நம்மளோட குப்பையை வந்து நம்ம தான் ஒரு கார்பேஜ் பேக்கில் கண்டிப்பாக போடணும், ஓப்பனாக எதுவும் போட முடியாது. கார்பேஜ் பேக்கில் போட்டு அதை கொண்டு வந்து இங்கே வச்சிட்டிங்க அப்படின்னாலே எல்லா குப்பையுமே இங்கே வைக்கலாம், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. அந்த ப்ராப்பர்ட்டி ஐ மீன் இந்த லீசிங் ஆஃபீஸே எல்லாமே அதை வந்து டேக் ஓவர் பண்ணிப்பாங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டாக என்ன அம்யூனிட்டி பார்க்க போகிறோம்னா ரிக்ரியேஷன் சென்டர். ஸோ இந்த கம்யூனிட்டிக்கான ரிக்ரியேஷன் சென்டருக்கு தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இந்த பில்டிங் தான் அது. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளார உங்களுக்கு ஜிம் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும், அதுக்கப்புறம் இன்டோர் கேம்ஸ் அப்படிலாம் இருக்கும், அப்புறம் வந்து முக்கியமாக வந்து உங்களுக்கு ஹால் ஸ்பேசஸ்லாம் இருக்கும். நீங்கள் சின்னதாக ஏதாவது பார்ட்டி அந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ப்ரையராக வந்து புக் பண்ணிவிட்டு இங்கே வந்து நீங்கள் பர்த்டே பார்ட்டிஸ் அந்த மாதிரிலாம் நீங்கள் கண்டக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து இந்த ரிக்ரியேஷன் ஏரியா வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது கம்யூனிட்டின்னு இல்லை, எல்லா க்ளோஸ் கம்யூனிட்டிலுமே இந்த மாதிரி ஒரு ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இது கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த ரெக்ரியேஷன் சென்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிம் ஃபெசிலிட்டிஸு, அதுக்கப்புறம் உள்ள அந்த பார்ட்டி ஹால்ஸ், அப்புறம் இதுக்கு பின்னாடி இருக்க ஸ்விம்மிங் பூலு, பேஸ்கெட் பால் கோர்ட் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ தான். இங்கே இந்த ரெண்டல் ப்ராப்பர்ட்டியில் நீங்கள் வீடு எடுத்தாலே இந்த எல்லா ஃபெசிலிட்டிஸுமே நீங்கள் ஃப்ரீயாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த அந்த கிளப் ஹவுஸ்க்குள்ளார போனீங்கன்னா உள்ளே உங்களால் அந்த ஸ்விம்மிங் பூல் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். பின்னாடி உங்களுக்கு அந்த பார்பிக்யூ ஸ்டேஷன் கூட இருக்குது, இதுவும் வந்து நீங்கள் புக் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் சம்மர் டைமில் வந்து பார்பிக்யூ அப்படிலாம் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணலாம். இவங்களே இங்கே போட்டிருக்காங்க பாருங்க, பூல் க்ளோஸ்ட் ஃபார் த சீசன் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஏன்னா வின்டர்னால ஃப்ரீசிங் டெம்பரேச்சர்ஸ் இருக்கும், அதனால் கண்டிப்பாக இங்கேன்னு இல்லை எல்லா ஸ்விம்மிங் பூலுமே க்ளோஸ்டாக தான் இருக்கும், சம்மரில் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. பார்த்தீங்கன்னா என் பின்னாடி வந்து உங்களுக்கு வந்து அவுட்டோரில் கேம்ஸ் விளையாடுற மாதிரி பேஸ்கெட் பால் கோர்ட்டும் டென்னிஸ் கோர்ட்டும் இருக்குது, இதுவும் இந்த
கிளப் ஹவுஸோட இன்டெகிரேட்டட் தான். ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த ஃபெசிலிட்டி பார்த்தீங்கன்னா இதுதான் மெயில் பாக்ஸ் ஏரியா. ஸோ நீங்கள் எந்த வீடு வந்து சூஸ் பண்ணி நீங்கள் வந்து எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு கரெக்டாக ஒரு மெயில் பாக்ஸ் வந்து அவங்களே அலோகேட் பண்ணி அதுக்கான கீயும் உங்கள் வீட்டு கீயோட சேர்த்தே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் வந்து அப்பப்போ வந்து இங்கே வந்து உங்களுக்கு என்ன பாக்ஸ் அலோகேட் பண்ணியிருக்காங்களோ அதை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி உங்கள் மெயில்ஸ் வந்து செக் பண்ணிக்கலாம். இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு ஃபெசிலிட்டி பார்த்தீங்கன்னா பார்க் ஃபெசிலிட்டி. இதுவும் வந்து எல்லா க்ளோஸ் கம்யூனிட்டிலையுமே உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஸோ குழந்தைங்க வச்சுருக்கவங்க கண்டிப்பாக இதுக்காகவே இந்த மாதிரி கம்யூனிட்டிஸ் தான் சூஸ் பண்ணி வருவாங்க. இப்போ இந்த எல்லா பிளாக்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது. ஸோ நிறைய பிளாக்ஸ் இந்த கம்ப்ளீட் ப்ராப்பர்ட்டியில் இருக்குது. இது ஒரு க்ளோஸ் கம்யூனிட்டி தான். இதுக்கு வெளியில் உங்களுக்கு எக்கச்சக்கமான ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கும். இது ஒரு பெரிய ஃபெசிலிட்டி. நீங்கள் நல்லா ஈவினிங்கில் வந்து குழந்தைங்களோட வாக்கிங் அந்த மாதிரிலாம் சம்மர் டைமில் சூப்பராக போகலாம். ஈவன் இந்தியாவிலேருந்து உங்கள் பேரண்ட்ஸ் அப்படிலாம் வந்தாங்கன்னா கூட இங்கெல்லாம் அவங்க வந்து ஜாலியாக வாக்கிங் பண்ணலாம். எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. ஸோ அவ்வளோதான், நம்ம கம்ப்ளீட்டாக இந்த ரெண்டல் ப்ராப்பர்ட்டி வந்து சுற்றி பார்த்தாச்சு. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர்ஸ் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதுக்கோட அட்டாச்சான என்னென்ன அமினிட்டிஸ் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும் எல்லாமே நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன். ஸோ இங்கே அமெரிக்காவில் ஒரு வீடு ரெண்டலுக்கு எடுக்கணும்னா இதுதான் ப்ரொசீஜர். ரொம்ப சிம்பிள், யார் வேணாலும் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க. உங்க எல்லோரையும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை டாடா, பை பை, அண்ட் சீ யூ.